அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு வனாந்திரம் போல் ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போது நாம் தேவனை அறிந்திருந்தும் நாம் பரிதவிக்கிறோம், பயப்படுறோம், ஏதாவது ஆயிருமோன்னு. என்ன ஆனால் என்னங்க, கவலைப்படாதீங்க. அவருடைய அன்பை காட்டில் வெளியேற பெற்ற ஒரு பெரிய கேடகம் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. அந்த அன்புன்ற கேடகத்தை தேவன் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கார் தெரியுமா? எப்பொழுதும் கொடுத்துருக்கிறார். அவர் என் கோட்டை, என் அடைக்கலம், என் துருகம், நான் நம்பி இருக்கிற என் நம்பிக்கை. அந்த அன்பை தான் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துருக்கிறாரு. எந்த இடத்துல நம்ம தடுமாறுறோமோ, எந்த இடத்துல நம்ம சோர்ந்து போகிறோமோ, அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறது, நம்முடைய அன்பை இன்னும் அதிகமாக நமக்கு தர்றார். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிறக்க போகுது சொல்லுங்க. நீங்கள் என்னை பைத்தியம் நினச்சாலும் பரவாயில்ல, நான் இதை சொல்கிறத நிப்பாட போகிறது கிடையாது. என்னடா இந்த ஆள் பைத்தியமாக சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா உலக முழுக்க உங்களுக்கு செஞ்சிச்சு சொல்லிடுச்சு உனக்கு கெட்டது நடக்க போகுதுன்னு. ஆனால் ஏசு சொல்றாரு உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தயவுசெய்து இந்த 4 நாட்களும் நீங்கள் சுவிசேஷம் அறிவிங்க. கோவப்பட்டாலும் நீங்கள் கோவப்படாதீங்க, சண்டை போட்டாலும் நீங்கள் சண்டை போடாதீங்க. கூடுமான மட்டும் பவுல் சொன்ன மாதிரி உங்களால் ஆன மட்டும் நீங்கள் எல்லோரோடும் சொல்லுங்க, உங்களால் ஆன மட்டும் நீங்கள் எல்லோரோடும் சமாதானமாய் இருக்கு இருங்க சரிங்களா. அதனால் தயவு செய்து எந்த குற்றங்களையும் நீங்கள் நினைக்க வேணாம். ஒருவேளை நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம், நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம்.